சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்டப்பணிகளை சென்னை வேளாண்மை இயக்குநர் ஆய்வு மேற்கொண்டார் திருநெல்வேலி மாவட்டத்தில் சேரன் மகாதேவி வட்டாரத்தில் வேளாண் திட்டப் பணிகளை சென்னை வேளாண்மை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலம் விவசாயிகளுக்கு வேளாண் இடுபொருட்கள் வழங்கினார் சேரன் மகாதேவி வட்டாரம் வீரவணலூர் கிராமத்தில் உள்ள வரதராஜன் என்பவரது தோட்டத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் கீழ் மூன்று விவசாயிகளுக்கு கறவை மாடுகளும் இரண்டு பயனாளிகளுக்கு இருபது ஆடுகளும் இருபது கோழிகளும் வழங்கினர் மேலும் சேரன் மகாதேவி வட்டாரத்தை சார்ந்த பயனாளிகளுக்கு தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுழற்கலப்பை ஒன்றும் விசை தெளிப்பான் ஒன்றும் நான்கு தார்பாய்களும் வழங்கினர் துறையைச் சார்ந்த ஐந்து பயனாளிகளுக்கு பழமர கன்றுகள் வழங்கினர் மொத்தம் பதினைந்து பயனாளிகளுக்கு இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான இடுபொருட்களை வழங்கினர் பின்னர் அங்கிருந்து விவசாயிகளுடன் கலந்துரையாடினர் ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டத்தின் மூலம் விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் எனவும் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் பெற்றிட இயலும் எனவும் தெரிவித்தார் பின்னர் தெற்கு கல்லடைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள இயந்திர நடவு வயல்களை பார்வையிட்டார் அங்கிருந்த விவசாயிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார் இயந்திர நடவு மூலம் பயிர் எண்ணிக்கை சீராக பராமரிக்கப்பட்டு நல்ல மகசூல் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட வேளாண்மை இயக்குநர் கஜேந்திர பாண்டியன் வேளாண்மை துணை இயக்குநர்கள் அசோக்குமார் சுந்தர் டேனியல் பாலஸ் டேவிட் டென்னிசன் வேளாண்மை உதவி இயக்குனர் சேரன் மகாதேவி கற்பகராஜ்குமார் கால்நடை உதவி இயக்குனர் ஆப்ரஹாம் ஜாஃப்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் வேளாண்மை துணை அலுவலர் வரதராஜன் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் சதீஷ்குமார் உதவி விதை அலுவலர்கள் சுரேஷ்குமார் சீனிவாசன் உதவி வேளாண்மை அலுவலர்கள் கணேசன் ஷேக் முகமது அலி கலா கார்த்திகா தமிழரசன் மற்றும் சக்தி ஆகியோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்